மெயினாக இதுக்கான இன்னொரு பேருங்கிறதே பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபுட். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கிற மார்க்கெட்டில் வந்து நல்ல வேகமாக மூவ் ஆகிக்கொண்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ளூபெரி. இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் போன வீடியோ கொடுத்த ஒரு ஆதரவை வந்து ஒரு சூப்பரான பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அவங்களோட வீடியோ வந்து ரொம்பவுமே ரீச் ஆகிருக்கு, நிறைய விவசாயிகள் வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு அதே மாதிரி ஒரு ஆதரவை தந்து நீங்கள் வந்து கொண்டு போவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. ஸ்டார்ட் பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஊட்டிக்கு போய் ப்ளூபெரி ஃபார்ம் பார்க்க போகிறோம். இது நம்ம யூடியூப் சேனலில் கரெக்டாக இது வந்து மூணாவது எக்ஸாக்டிக்கான ஒரு மரப்பயிர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாதிக்காயை போட்டிருக்கோம், அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா அவகடா போட்டிருக்கோம், இப்போ மூணாவதாக நம்ம ப்ளூபெரியும் போட்டிருக்கிறோம். வீடியோவில் ஒருத்தர் அவகடா வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி ஜாதிக்காயை பற்றி போடுங்கன்ட்டு. அதையை பற்றி ஆல்ரெடி போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது ப்ளூபெரின்னு எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே ஹைப்பாக வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் நல்லா டிமாண்டாக இருக்கிற ஒரு பல வெரைட்டி தான் வந்து ப்ளூபெரி. எதனால் அதெல்லாம் வந்து டிமாண்ட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து இனி வர செக்மெண்ட்டில் சொல்கிறேன். இப்போ மெயினாக ஸ்டார்டிங் எடுத்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ளூபெரி வந்துட்டு நம்ம எப்படி நெட்டலாம் அப்படிங்கிறது. ஒன்று, நாலுக்கு மூணு நீங்கள் வந்து நிலத்தில் நெட்டலாம், ஆனால் நெட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டீகம்போஸ் பிட் இல்லைன்னா கோயர் இல்லைன்னா கோகோ பிட் அப்படின்னு சொல்கிற அந்த தேங்காய் மஞ்சி போட்டு தான் நீங்கள் வந்து நெட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ளூபெரி பிளான்ட் எடுத்த வரைக்கும் சிறுசாக இருக்கும்போது அதனோட வேர்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான வேர், ரொம்ப டக்குன்னு வந்து பரவிடாது. ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு மெயினாக நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒன்றா இருக்கும். மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணீர் வந்து நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். ஸோ நீர்ப்பாசனம்ங்கிறது ட்ரிப் இரிகேஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிஃபரபிள் தான். ஆனால் மூணு நாளைக்கு ஒரு வாட்டின் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், நீருங்கிறது கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் தாண்டி இதுக்கு தலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ளூபெரி வளர்த்துறதுக்கு ஒரு நல்ல ஈரப்பதமான ஒரு கிளைமேட் தேவை, நல்ல ஒரு கோல்டான ஒரு கிளைமேட் தேவை. ஸோ இது வந்து எங்கே ப்ரிஃபரபிள் அப்படின்னா நல்ல ஹில் ஸ்டேஷனுக்கு தான் நல்ல ப்ரிஃபரபிளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் ஊட்டியில் போய் தான் ஃபார்ம் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஊட்டியில் வந்து எந்தளவுக்கு வந்து அந்த நீர் இருக்கும், நல்லா எந்தளவுக்கு ஹியூமிடாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் நாங்கள் போனது வந்து நல்லா பீக்குக்கு போய் தான் பார்த்துருக்கோம், அதனால் நல்லா இதாக இருந்துச்சு. அவங்க வந்து இப்போதைக்கு பழங்கள் வந்து வெளியே மார்க்கெட் நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்கு தந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து நம்பர் எதுவும் தரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதில் ஏதாவது குயரி இருந்துச்சுன்னா நாளைக்கு பின்ன உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும்னாலும் கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கான அந்த குவஷன்ஸ்க்கான குயரிஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். என்னென்னா ரெண்டு ஃபார்முக்குமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுது. கடைசியில் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம்லேயே இன்டர்வியூ எடுக்கும்போது மேலே வந்து எதுவுமே ஷெல்டருக்கு இல்லை, மறைக்கிற மாதிரி எதுவும் இல்லாதங்காட்டிக்கு மழை வரக்க ஆரம்பித்தது சரி வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ரெண்டாவது தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி பாட்டுருக்கும்போது ரெண்டாவது தோட்டத்துக்கு போகிற வழியே வந்து மந்தடம், போன வாட்டி லேசாக மழை பெஞ்சதுக்கே வந்து வீலெலாம் சுற்றுறக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ இந்த தோட்டத்தோட இந்த ஃபார்ம் மட்டும் பார்த்ததோட போதும், கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நீங்கள் இதில் அதை விட இன்னொரு மெயினுங்கிறது சாயிலோட பிஹெச் லெவல் வந்து செக் பண்ணி தான் நீங்கள் வந்து நெட்டுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி என்னோட ப்ரிஃபரபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செடி சிறுசாக இருக்கும்போது நீங்கள் வந்து உள்ளே போட்டு நெகிழில் தான் வச்சுருக்கணும், அந்த ஈரமெல்லாம் இருந்தாலுமே. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாச்சேப்பா தோட்டத்துக்குள்ளே நெட்டி இப்படி எல்லாம் பராமரிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் நம்ம போட்டு செடி வளர்த்துவோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் போட்டு கூட வளர்த்தலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். அதுவுமே வந்து இவங்களுமே அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க ஒரு சைடில். அதுவும் வந்து உங்களுக்கு வீடியோ இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கூட அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டீகம்போஸ் பிட் போட்டு அதுக்கப்புறம் நட்டுறதுனால கூட பிரச்சனை இல்லை. சிறுசுலேருந்தே நீங்கள் வந்து அந்த மண் வளத்தோடு சேர்ந்து வளர்த்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போது பரவலாகவே வந்துட்டு நம்மள நிறைய பேத்துக்கு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னாலே
பிடிச்சது ஐடி வேலை தான், கரெக்டுங்களா? ஐடி வேலைக்கு போனாலே ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் குறைக்கிறதே இந்த ப்ளூபெரியோட வேலையாக இருக்குது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு திரவப்பொருள் உள்ளே இருக்குங்க பழத்துக்குள்ளே. இது ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கண்ணுக்காகட்டும் இல்லை ஹார்ட்டுக்காகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து உங்கள் பாடியில் ஹெல்ப் பண்ணுது. அதனால் இதில் ஒரு நல்ல மெடிசனல் வேல்யூவான ஒரு பழமாக இருக்குது. இதை தாண்டி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து கேன்சரும் டயபெட்டிக்ஸும் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த பழத்தை சாப்பிட்லாம். அவங்களுக்கு வந்து இது எதுவுமே இம்பேக்ட் பண்ணாத ஒரு பழம். அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த பழத்தில். இது வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகருக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த பழத்தை சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து சுகர் மேலே ஏறாமையும் கீழே இறங்காமையும் ப்ரிவெண்ட்டே பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ சுகர் வரக்கூடாது, இப்போ நம்மளுக்கு முன்னத்த காலம் இப்போ எங்கள் அப்பா காலத்துலலாம் வந்துட்டு நல்ல கம்பு ராகின்னு சாப்பிட்ருப்பாங்க, அதே மாதிரி நம்மளுக்கும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூபெரிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இதை தாண்டி இதில் நல்ல மவுசாக ஏன் ஓடுது அப்படின்னா, நம்ம ஸ்கின் கேருக்கும் கண்ணுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் இப்போது நம்மளுக்கு ஐடி ஜாப் போனால் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன், கண்ணு போகும். ஸோ இந்த ரெண்டுக்குமே இது நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே ஸ்கின் கேருக்கு வந்துட்டாங்க. ஸோ ஸ்கின் கேருக்கு நம்ம வந்து வெளியே போடுறத தாண்டி உள்ளிருந்து ஒன்று வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ப்ளூபெரி பண்ணுது. இவ்வளோ நல்ல விஷயங்கள் கேட்டிருக்கீங்க, ஆனாலும் எனக்கு இந்த செடியில் ஒரு சின்ன ஆட்சேபணம் இருந்துச்சு. எப்போனா இந்த மெடிக்கல் வேல்யூஸ் எல்லாம் தேடையில் எனக்கு ஒரு ஒரு சின்ன யோசனை ஓடிட்டு இருந்துச்சு. என்னென்னா, அப்போது நம்ம முன்னோர்கள்லாம் இந்த ப்ளூபெரி சாப்பிடல, ஆனாலும் அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்களே, அதெல்லாம் எப்படி ஐயா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக வாழ்க்கையில் தான் ப்ளூபெரிக்கு ஒரு ஆசான் இருக்கிறாப்புல, அதுவும் வந்து நம்ம இந்தியாவில் ஜாஸ்தியாக ப்ரொடக்ஷன் ஆகிட்டு தான் இருந்திருக்கு, இருப்பும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா, நாவல் இல்லைன்னா நவா பழம் அப்படின்னு சொல்கிற பழம் தாங்க. இதில் இருக்கிற அதே மெடிசல் வேல்யூ அதில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ப்ளூபெரியில் இருக்கிறத விட 10 மடங்கு ஜாஸ்தியாக நவா பழத்தில் இருக்குது. 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதனோட சுகர் கண்டென்ட் இறங்கி போய் அதில் இருக்கிற மெடிசன் வேல்யூஸ் ராவாக இருக்குது. இதில் வந்து சுகர் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டிக்கு இது ஜாஸ்தியாக சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். நம்ம விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு இப்போது எல்லாருமே வந்து எங்கள் அப்பா செட்டில் தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் செட்டில் நீங்கள் நிறையா வந்து நவா பழம் சாப்பிட்ருப்பீங்க, அதனால் உங்களுக்கு வந்து அதனோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் தெரியாமையும் கூட இதெல்லாம் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அதில் நான் இப்போ சொன்ன மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நவா பழத்தில் 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ளூபெரி அறுவடை பண்ணலாம், நல்லது தான், நல்லபடியே மார்க்கெட்டில் இருக்குது. நவா பழத்துக்கு அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா நம்ம அதை கொண்டு போய் சேர்த்துல. அதே அளவு உங்களுக்கு வந்து நவா பழத்துக்குமே வந்து தண்ணி தேவைப்படும். அதே அளவு நீங்கள் வந்து நெட்டுறது வந்து ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு புஷ் டைப்போடையே முடிஞ்சிருது. நான் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே ஆங்கிலேய செடிகளை தாண்டி நம்ம நாட்டு செடியை வந்து நம்ம எதுக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை சொல்லிடுறேன். இப்போவும் ஆனால் நவா பழத்தை தாண்டி உங்களுக்கு நல்ல மார்க்கெட் ப்ரைஸ் ஓடிட்டு இருக்கிறது இதுதான். நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பழமுதிர் நிலையங்கள் இதெல்லாம் நீங்கள் போய் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லபடியாக ஹைப்பில் ஓடிட்டு இருக்கிற பழங்கள் இதெல்லாம், எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம். இதை தாண்டி இப்போது ரீசன்ட் டைம்ஸில், அதாவது செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒடிஷா ஆகட்டும் ஈஷா நடத்தின இந்த ஸ்பைஸ் போர்டில் வந்துட்டு ஜாஸ்தியாக சொன்னது. இப்போ நான் வந்து சில விவசாயிகளை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது, முடிஞ்சளவுக்கு நீங்கள் செடி ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணுற இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து பண்ண வேண்டாம், இயற்கை முறையில் போங்க. முதல்ல நம்ம மண் காப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து விவசாயத்தை மேன்மைப்படுத்தலாம். ஏன்னா நீங்கள் ஈல்டுக்காக ஜாஸ்தியாக உரம் போட்டு அந்த செடியோட லைஃப் ஸ்பெனிவே குறைச்சிடுவீங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். முடிஞ்சளவுக்கு மண்ணை காப்பாற்றுறக்கு ட்ரை பண்ணுவோம், விவசாயத்தை காப்போம். நன்றி.